எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி நள்ளிரவில் இருந்து பேருந்து கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை உயர்த்து வரப்பட்டுள்ளது. பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு போக்குவரத்துறையில் உள்ள இழப்பை ஈடுகட்ட பேருந்து கட்டணத்தை 5 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளது. மாநகர நகர பேருந்துகள், சொகுசு பேருந்துகள், விரைவு பேருந்துகள், குளிர்சாதன பேருந்துகள் என்று அனைத்து பேருந்துகளிலும் கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் நள்ளிரவில் முதல் பேருந்து கட்டணம் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் சிரமத்திற்குள்ளாயினர். தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து கழகத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்க அரசு வேறு முறையை கையாண்டிருக்கலாம் என்று தொழில் சங்கங்களும் தெரிவித்துள்ளன. அறிவிக்கப்படாத பேருந்து கட்டண உயர்வையும் திரும்ப பெற வேண்டும். இந்த உயர்வு மக்களை மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் இந்த விலை உயர்வு மிகவும் கடுமையை உள்ளாக்கும் என்றும் பயணிகள் கூறுகின்றனர். இந்த தமிழக அரசு போக்குவரத்துறையில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் வேறு ஏதாவது முறையில் அவர்கள் வந்து அந்த செலவினையும் அல்லது தேவைகளையும் அவர்கள் வந்து சரி செய்திருக்கலாம். ஒழிய இது போன்ற பொதுமக்கள் அன்றாட அடிப்படையில் பயணிக்கின்ற இந்த பேருந்துகளில் வந்து விலை ஏற்றுவது என்பது மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது என தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் கூறுகையில் இந்த அறிவிக்கப்பட்ட பேருந்து கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பவும் பெற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் தமிழக அரசு அண்டை மாநிலங்களை விட தமிழகத்தில் தான் பேருந்து கட்டணம் குறைந்த அளவே வசூலிக்கப்படுவதாக தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக வாபஸ் வரு.